நண்பர்களுக்கு காலை வணக்கம். டெய்லி ரேமாவிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஒரு ராஜா பெரிய பாறாங்களை நகர்த்தி போகிற பாதையில் வைக்கிறாரு. அவர் பாறையை வச்சதும் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாரு. அதன் வழியா நிறைய பணக்காரர்கள் பிரபுக்கள் எல்லோரும் போறாங்க. அவங்க போகிறது மட்டும் இல்லாம ராஜாவை, என்ன ராஜா இவர் இப்படி ஆட்சி செய்கிறார் அப்படின்னு சொல்லி தூசணமாகவும் ஏளனமாகவும் ராஜாவை திட்டுறாங்க. அதன் வழியா ஒரு ஏழையான விவசாயி தன் கைகளில் காய்கறிகளை எடுத்துக்கிட்டு வராரு. அவர் அந்த காய்கறிகளை ஓரமாக வச்சுட்டு அந்த பாறையை நகர்த்தி தள்ளுறாரு. பாறையை தள்ளும் பொழுது பாறைக்கடியில் ஒரு கடிதம் இருந்தது. அதை எடுத்து அவர் படிக்கும் பொழுது, இந்த பாறையை தள்ளுகிறவர்களுக்கு ராஜா பரிசு வழங்குவார் அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தது. அந்த கடிதத்தை எடுத்துக்கிட்டு நேராக அந்த விவசாயி ராஜாவுடைய அரண்மனையை நோக்கி ஓடுறாரு. அந்த கடிதத்தை ராஜாட்ட கொடுத்ததும் ராஜா அந்த கடிதத்தை படிச்சுட்டு அவரை பெருமைப்படுத்தி அவர்களுக்கு பொற்காசுகளை அந்த ஏழை விவசாயிக்கு கொடுத்து அவரை மகிமைப்படுத்துகிறாரு. இந்த கதையினுடைய நீதி என்னன்னா, நம்மளுடைய நற்கிரையை கண்டு மற்றவங்களும் மாறணும். இதைத்தான் வேதமும் இவ்வாறு சொல்லுகிறது. விளக்கை கொளுத்தி மரைக்காலில் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியலை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. ஆமென். தேங்க்யூ.